வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் சதுரங்க தண்டாசன். சதுரங்க தண்டாசன் அதாவது சூரிய நமஸ்காரத்தில் நாலாவது பகுதி, நாலாவது ஸ்டேஜ் தான் சதுரங்கம். சதுர் அப்படின்றது நாலு தான். உங்கள் அங்கத்தில் நாலு அங்கம் மட்டும் தரையில் இருக்குது, ரெண்டு கை ரெண்டு கால் மட்டும் தரையில் இருக்க போகுது. மற்ற பகுதியெல்லாம் அப்படியே நேராக ஒரு சறுக்கு மரம் மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கணும், தலை, கழுத்து பகுதி, உடம்பு பகுதி, கால் பகுதி, ஒரு சறுக்கு மரம் அப்படி இருக்கும். கைகள் நேராக இருக்கணும், காலும் நேராக இருக்கணும், முதுகெலும் நேராக இருக்கணும், கழுத்தும் உங்கள் நேராக, நீங்கள் பார்க்கும்போது உங்கள் தரையில் கண்கள் பார்வை நேராக தரையை பார்த்த மாதிரி இருக்கும். சதுரங்க தண்டாசன் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆசனம் செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ், பிரெயின் பேலன்ஸ் இருக்கும். ரெண்டு பக்கமும் சமச்சீராக இருக்கும், உங்கள் உடம்பு சமச்சீராக ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய கைகள், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, மார்பு எலும்புகள் இவை அனைத்தும் பலம் பெறும், ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். அப்புறமா உங்களுடைய கால் கணுக்கால்கள் அந்த இடத்துல ஒரு தசைகள்லாம் பின்னி இருக்கும், அந்த பின்னலும் ஒரு நேராக நீட்சியை பெற்று அதில் ரத்த ஓட்டம் சீராக பண்ணி கொடுக்கும். இந்த ஆசனம் செய்ய செய்ய உங்களுடைய வயிற்று தசை பகுதிகள் இலகுவாகும், லேசாகும். லேசாகுனா அதில் இருக்க கொழுப்பெல்லாம் கரைஞ்சி உங்கள் பெல்லி அதாவது வயிறு உப்பசம் இருக்கிறது கொஞ்சம் குறைச்சி காட்டும். என் நேர்களே, இன்று செஞ்சு பார்ப்போம் இந்த ஆசனத்தை. நேர்களே, இந்த சதுரங்க தண்டாசன் பெறுறதுக்கு ஒரு சிட்டிங் ஆசனத்தில் தான் போகணும், அதாவது அமர்ந்த நிலையில். அதில் வஜ்ராசனம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நாலாவது ஸ்டேஜ் சொன்னில சதுரங்க தண்டாசன். அப்புறமும் நீங்கள் சசங்காசனத்துல சதுரங்க தண்டாசன் போவீங்க. அதனால் நீங்கள் முதல்ல வஜ்ராசனம் காலை மடிச்சு நிலையில் உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் தொலைக்கு நல்ல ஒரு கேப், ஒரு கை போகிற அளவு கேப் வச்சுக்கோங்க. உங்கள் கைகள் வந்து தொடங்க மறைச்சிக்க. இப்போது ஒரு கேட் போஸ் மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி முட்டியால் நின்றுட்டு கைகள் ரெண்டும் வைக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இடுப்புலேருந்து உங்கள் தோல் பட்டதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்கணும். பிறகு நிதானமாக உங்கள் கால் விரலாம் அழுத்தி உடம்பையும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணும். இப்போ கால் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது, என் கையும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இங்கேருந்து 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதே மாதிரி கால் என்னோட இடுப்புலேருந்து நேராக இருக்குது, மடிஞ்சு இல்லை. இப்போது கழுத்து முதுகரிக்கும், அதையும் நல்லா நேராக்கிட்டேன். தரையில் என் பாறை முழுக்க தரையில் இருக்குது, ஸ்திரமாக இருக்குது. இதை 10 கவுண்ட் பண்ணி 3 times பண்ணுங்கள். சில பேர் நல்ல ஸ்ட்ராங் ஆர்ம் ஸ்ட்ரென்த்னு இருக்குது, மணி கட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னா ரிஸ்ட் போன் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னா அவங்களும் அதே மாதிரி நிதானமாக 30 வரைக்கும் வச்சுக்கலாம். இதை பண்ணும்போது உங்கள் கை கொஞ்சம் லைட்டாக நடுக்கமாக இருக்கும், வயிற்று பகுதி நடுக்கமாக இருக்கும். இப்போ கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ முதல்ல உங்கள் முட்டியை மடித்து தரையில் வைக்கிறீங்க. பிறகு நல்லா மடித்து காலை மடித்து உட்கார்ந்த பிறகு கை எடுக்கிறீங்க. மறுபடியும் செஞ்சு காமிக்க ஒரு முறை. முதல்ல கையை முன்னாடி கொண்டு வைக்கிறீங்க, கை நேராக வச்சுருங்க. கால் இப்போ மடக்கி நேராக்குறேன், மடக்கின கால் நேராக்கிறேன். இப்போது கழுத்துலேருந்து உங்கள் இடுப்பு வரைக்கும் அந்த தண்டம் அதையும் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். கவுண்ட் ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மட்டும் காலை மடிக்கிறேன். உட்கார்ந்த பிறகு திருப்பி கையை லூஸ் பண்ணிடுவேன். இது பண்ணும்போது இந்த இடத்த கொஞ்சம் வலிக்கும், இந்த இடத்த வலிக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் மாற்று பண்ணணுன்னா கையை மெதுவாக இப்படி சுழட்டிட்டிங்கன்னா, ரிவர்ஸில் சுழட்டிட்டிங்கன்னா இந்த மணிக்கட்டு வலி போயிடும். இந்த தோல் பட்டே வலிக்குதுன்னா கொஞ்சம் இந்த தாமல் சுழட்டிக்கும், ஒரு 2-3 முறை இப்படி சுழட்டிக்கோங்க. ரிவர்ஸில் இப்படி சுழட்டிக்கும் இல்லையா, மறுபடியும் அந்த வலியெல்லாம் போயிடும். கண்டிப்பாக வயிற்றில் இருக்கிற கொழுப்பும் தேவையில்லாத கொழுப்புலாம் கரையும், நல்லா இருக்கும். வயிற்று தசைப்பகுதி மட்டும் நல்லா உன்னிப்பாக பாருங்கள், ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அது மேலே கவனிச்சு ஒரு முறை பண்ணுங்கள். மறுபடியும் முட்டி போட்ட நிலையில் ஒரு கேட் போஸ் வந்தேன், சரிங்களா. இப்போ காலை அழுத்தி ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன், காலை கையும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ கழுத்துலேருந்து எலும்பு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ உங்கள் கவனம் முழுக்க உங்கள் வயிற்று மேலே வச்சுக்கோங்க, 30 வரைக்கும் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30.
இப்போ நல்லா என்னுடைய வயிறு அதிர்ந்துகிட்டே இருக்குது, ஒரு வைப்ரேஷன், கையும் நல்ல வைப்ரேஷன் ஆகுது. அந்த நெல் நீங்கள் காலை மடிச்சுட்டு இதை மூச்சை விட்டுட்டே தான் பண்ணணும். சசங்காசன் சதுரங்க தண்டாசன் பண்ணும்போது மூச்சு விட்டுட்டு அந்த பொசிஷன் வரும்போது மூச்சு இழுத்துக்கணும். பிறகு நல்ல வைப்ரேஷன் ஆகும்போது வயிறு தர 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 நடுங்கும்போது நீங்கள் விட்டுட்டு மறுபடியும் உட்காந்துக்கலாம். மறுபடியும் நார்மல் ப்ரீத் பண்ணுங்கள். நேர்களே, இது இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் செய்கிறது பார்த்தீங்க. முன்பக்கம் செய்யும்போது பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களுடைய கால் வச்சுருக்கீங்க, எவ்வளோ கை நேராக வச்சுருக்கீங்க, தலையோட நேராக வச்சுருக்கீங்க, அந்த சறுக்கு மரமாக எவ்வளோ தூரம் இருக்குன்றது பார்த்துக்கோங்க. மறுபடியும் போகிறோம். கைகள் ரெண்டும் உங்கள் தொடைக்கு நேராக பகுதி வைக்கிறோம். அடுத்து கால் அழுத்திட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுறேன், காலை கையும் நேராக்கிறேன். இப்போ தலைப்பகுதியும் நேராக்கிட்டு 10 வரைக்கும் வச்சுக்கோங்க. மூச்சை இழுத்த நிலை இருக்குங்க. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ திருப்பி மிதானமாக உங்கள் காலை மடிக்கிறீங்க. உட்கார்ந்த பிறகு தான் அந்த கையை அங்கேருந்து எடுக்கணும். இப்போ தலை நேரம் என்ன ஆகுது, அதே மாதிரி மணிக்கட்டி வலிக்கும் இல்லையா, நிதானமாக சுழட்டிக்கோங்க, ரிவர்ஸை சுழட்டுங்க, உடனே சரியாகும். என்ன நேர்களே, சதுரங்க தண்டாசன் செஞ்சு பார்த்தோம் இல்லையா, அதே போல் அதே ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், ஹெல்த்தி டிப்ஸ். அதாவது நொச்சி இலை. இந்த நொச்சி இலை நிறைய கிராமத்து பகுதியில் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும், அதே நேரத்தில் மூலிகை கடையிலும் நிறைய கிடைக்கும். இந்த இலை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெந்நீரில் போட்டு தலை குளிச்சிங்கன்னா தலையில் பேனு பொடுகு இதெல்லாம் இருக்காது. அதே நொச்சி இலையை அதே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா மண்டை சளி அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த மூக்கு உழுகுதல் அடிக்கடி அப்படின்னு உருகுறது அதெல்லாம் இருக்காது. அதே நொச்சி இலையை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நம்ம நாட்டில் அப்படின்னா, பெண்கள் கர்ப்பமான பிறகு பிரசவத்துக்கு பிறகு 10வது நாள் தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அப்போது அதேமாதிரி அந்த நொச்சி இலையை தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த தண்ணி வரை குளிப்பாங்க. இந்த நொச்சியலை தண்ணியில் போட்டு வேக வச்சு குளிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வரவே வராது, நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராது, சொறி சிரங்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்காது. என்ன நேர்களே, இன்றைய தினம் சதுரங்க தண்டாசன் பார்த்தோம், உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது பார்த்தோம். அதே நேரத்தில் நொச்சியலை நம்ம தலையில் இருக்க பெயின் பொடுக்கு போகிறதுக்கும் சளி தொல்லைக்கு போகிறதுக்கும் உங்கள் உடம்பு ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.